புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேர்களே, அன்பு கலந்தினிய வணக்கங்கள் நேர்களே. இப்போ ட்ரெண்டிங்னு சொன்னாலே கண்ட்ரவர்சி, ஒரு படத்தை ட்ரெண்ட் பண்ணுறதுக்குண்டு பொய்யான தகவலை போட்டு முரண்பாடுகளை உள்ளுக்கு காட்டி அதுலேருந்து வர விஷயங்களை தான் பேசுகிறாங்க. ஏன் அவ்வளவு? சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டு ஃபேமஸ் ஆகணும், ஒருத்தரை ஃபேமஸ் ஆகணும், மீமில் அந்த ஆளை பெற்றின ஒரு விஷயத்தை போட்டு அதை ஒரு நகைச்சுவையான முறையில் கையாண்டா தான் அந்த ட்ரெண்டிங்கில் அவங்க ஃபேமஸ் ஆகுறன்ற ஒரு வகையான ஒரு கால மாற்றம் வந்து இப்போ நகர்ந்து கொண்டிருக்கு. நாங்கள் பார்த்த ஒரு ஊடக கலாச்சாரமும் இப்போ பார்க்குற ஒரு கலாச்சாரத்துக்கு முடியல. ஒரு விடயம் என்னென்னா, கடுமையாக பார்த்த விஷயங்களை இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாம் இப்படி தட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனால் முரண்பாடுகளே வாழ்க்கையாக வச்சுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே பேசிக்கொண்டு அதற்குள்ளும் தலை நகர்த்த முடியும் என்று ஒருத்தர் இருப்பாராக இருந்தால், அவரை பற்றி இன்றைக்கு இந்த கால நேரத்தில் நாங்கள் பேசுகிறது மிக சிறப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு அதிகம் பிடித்த இலங்கையினுடைய தமிழ் அரசியல் வரலாற்றிலே நீண்ட காலம் அரசியல் நிகழ்ச்சியை நடாத்தி தொடர்ந்தும் நடாத்தி கொண்டு உலக விருதுகள் பலவற்றை வென்ற திரு ஸ்ரீரங்க அவர்களை இன்றைக்கு அழைக்கிறோம் எங்களோடு காலையில் உரையாடுவதற்கு. அதனால தான் மின்னல நாயகன் என்று சொல்லக்கூடிய ஒருவராக மின்னல் நாயகனை அழைத்து எதிரொலியில் இருக்கிற ஒருத்தர் மின்னல் ஒளியாக இந்த நிகழ்ச்சியை தந்துட்டுருக்கிறார். அண்ணா வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இரண்டு கலாச்சாரத்திலே கொடுப்போம். அதான் முதலே சொன்னேன் அவங்களுக்கு, இந்த முரண்பாடுன்றது அது எப்படி சின்ன வயசுலேருந்து கொண்டு ஒட்டி கொண்டு வந்ததா இல்லாட்டி? சின்ன இருந்த அப்படி இல்லை, ஒரு விஷயம்னு சொல்லிச்சுன்னா ஐ திங்க் தட் அதில் ஸோ ரூட்டாகவும் இருக்கக்கூடாது. உள்ள இங்கிலீஷில் சொல்கிறோம்டா, ஐ டோன் ஹாவ் ஆட்டிடியூட் ப்ராப்ளம், இஃப் யூ ஹாவ் ப்ராப்ளம் வித் மை ஆட்டிடியூட் தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். இப்போ மின்னல்ல நீங்கள் சக்தி தொடக்கப்பட்டு சிறிது காலத்தில் கையில் எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூவை கொண்டு நடத்துகின்ற ஒரு வழங்குனராக தான் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி அதுக்கு முதலே நீங்கள் உங்களுக்கு அந்த சூழல் இருக்குன்னு நீங்கள் கண்டு கொண்டுட்டீங்களா? இல்லை, நான் அரசியல் சூழலை கண்டுகொள்ளே இல்லை. உண்மையில் வந்து நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற நேரம், உண்மையில் வந்து அங்கே ரெண்டு விதமான ஸ்டூடெண்ட் கவுன்சில்ஸ் இருக்கு. கொண்டு வந்து எஸ்எல்எபியும் யுஎம்பியும் சேர்ந்து வந்து, அடுத்தது ஜேவிபி இன்னொன்று. இப்போ அது ரெண்டு தான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் கவுன்சில், எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் இருக்க ஸ்டூடெண்ட் கவுன்சில். இப்போ கிளம்பு யூனிவர்சிட்டியில் நானும் மேலே ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ ஒரு தரம் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலாக பில் பண்ணுவோம். அப்போ ரெண்டு பேரும் ஜேஇபியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரெண்டோட, யுஎம்பியிலும் எஸ்எல்எபியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நானுடனே போட்டோன்னே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இண்டிபெண்டென்டாக ஹியூமனிட்டி என்று சொல்லி ஒரு சொசைட்டியை ஒரு பார்ட்டியை உருவாக்கி எனக்கே தெரியாமல் இந்த பேரையும் போட்டு விட்டாங்க. அப்போ அதில் போட்டோடனே நான் ஜோச்சு, எனக்கு அந்த அங்காள இருக்க ஜேஇபி அந்த மெட்ட பாட்டியும் என் ஃப்ரெண்ட்ஸ், அவரை நான் விட்டு போட்டு நான் சிங்கப்பூரில் போய் நிற்கிறேன். இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணினா நான் மெட்டாக்கில் தாக்குவேன். அப்போ அதில் உண்மையில் பார்த்தா இந்த பேர் இன்னும் இருக்குது பேலட் பேப்பரை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஜே ரங்கான்னு தான் இருக்குது. உண்மையில் இந்த பேர் ஜேரட்டம் ஸ்ரீரங்கா. பேலட் பேப்பரில் வந்து பேர் பிள்ளையாக இருந்தால் நார்மல் எலெக்ஷன் மாதிரி எலெக்ஷன் இதில் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த மெட்ட பாட்டி வந்து சொல்லுது, உண்ட பேருடைய நான் ரிஜெக்ட் பண்ணே இல்லை, ஏன்னா உண்ட பேரையே பிள்ளையாக போட்டுருக்கேன், ஏன்னா நான் சைன் வைக்கவும் கிடக்கும். பேது நான் சிங்கப்பூர் வந்து பிறகு இந்த எலெக்ஷன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்கேன். இதே இது ஸ்டூடெண்ட் கவுன்சில் நடந்தது. அதே மாதிரி தமிழ்ச்சங்கம், அது எங்களோட தமிழ்ச்சங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமை வாழ்ந்த கிளம்பு பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம். அதாவது பிரிட்டிஷ் இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருக்க நேரம் உருவாக்கப்பட்ட தமிழ்ச்சங்கம். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அம்பு மீன் புலி தான் சின்னமாக இருக்குது. அப்போ 83 அதுக்கு பிறகு அந்த அம்பு மீன் புலியை எடுத்து போட்டு ஒரு சேர சோழ பாண்டியர் சேர சோழ பாண்டிய அதை ஒரு படத்தை போடணும். போட்ட உடனே அதுக்கு பிறகு நான் டேக் ஓவர் பண்ணுறேன். அப்போ உண்மையில் நான் செகண்ட் இயர். நான்ங்கிற வைஸ் சான்சலராக இருந்தவர் வந்து ப்ரொஃபஸர் லக்ஷ்மணன். அப்போ அவர் ஏற்கனவே தெரியும் நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கேன், ஆக்டிவாக இருக்கிறேன். அண்ட் அப்போ அதோட வந்துட்டு நம்ம சொன்னேன், இந்த சேர சோழ பாண்டியர் என்றவர் வந்து பிரபாகரன் பிரபாகரன் அப்பா பிரபாகரன் பிறந்தார். நீங்கள் அவருக்காண்டி புலியை வேணாமண்டா, நாங்கள் இந்த யானையில் போய் நெப்பட்டையும் நிப்பாட்டணும், இந்தியாவில் இருக்கிற புலிகளையும் பார்க்குறதுக்கு போகக்கூடாது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ முட்டுக்காலுக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்கிறத நிப்பா. அப்போ அவரோட சரிதாங்க, திருப்பி நாங்கள் எங்களோட சின்னத்தை பேக்டீரியாவுக்கு போனோம். அந்த சிலைகள் வந்து நாங்கள் பயந்து கொண்டோம். அந்த யுத்தம் வந்து ஒரு பீக்க கிடக்கிற காலம், இதையும் நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி நான் என்ன பொருத்தமில்லை ஒன்று நடக்க போகிறேன். நான் என்ன யோசிக்கிற சொன்னால், நத்திங் இஸ் இம்பாசிபிள் இஃப் யூ திங்க் இஸ் பாசிபிள். அது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக இதில் அரசியலுக்கு போகிற நேரம் அதுவும் அப்கண்ட்ரியில், நினைக்கிற முதலாவது ஆள் நீங்கள் அப்கண்ட்ரிக்கு வெளியாலிருந்து உள்ளுக்கு போய் போட்டி போட்டு வந்துருந்தீங்க. அவ்வளோ தூரம் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைமே நீங்கள் மின்னலை விடாமல் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. பெரிய கண்ட்ரவர்சியாக போய் கொண்டு வந்தது. அது மாதிரி அது
அவ்வளவு பிரச்சனை போய் கொண்டிருக்கீங்க, உங்களோட மனசில் மட்டும் அது எப்படி சரியாக பண்ணிச்சு? அது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, ஒரு உடலாக இருக்கு, அப்போ எப்படி நீங்கள் சரியாக அதை இன்டர்வியூ பண்ணுவீங்க நம்பினீங்க? இப்போ என்னடா கஜமா உதாரணத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இந்து, நான் சொல்லுவேன் பிள்ளையார் தான் முழுவதாக கடவுள். இதே இதை ஒரு கிறிஸ்தவரை கேட்டீங்க சொன்னால், அவங்களாம் என்ன ஜீசஸ் கேட்குறீங்க, இது என்ன உங்களோட பிள்ளையார் வண்டியோடு இருக்கிற யானை முகத்தோடு இருக்கிற இவர் என்ன உண்மையாக கடவுளா என்று கேட்பேன். அங்கே போய் இஸ்லாத்தை கேட்டிங்கன்னா, ஜீசஸையும் பிலீவ் பண்ண மாட்டேன், பிள்ளையாரையும் பிலீவ் பண்ண மாட்டேன். இப்போ 1 பில்லியன் பாப்புலேஷன் இருக்குது, 7 பில்லியன் பாப்புலேஷனில், 7.5 பில்லியன் பாப்புலேஷனில் 1 பில்லியன் ஹிந்துஸ் நாட் பிலீவிங், கிறிஸ்டியனில் இருக்கிற கிறிஸ்டியன் கத்தலிக் 2 பில்லியனையும், அங்கால இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுற 2 பில்லியனையும் ஃபாலோ பண்ணுறோம். 4 பில்லியனை 1 பில்லியன் ஃபாலோ பண்ணுறோம். இஸ்லாத்தில் உள்ள கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் பாப்புலேஷன், இந்த ஹிந்துவில் இருக்கிற 1 பில்லியனையும் ஜீசஸையும் பிலீவ் பண்ணுறது. இங்கே ஜீசஸை ஃபாலோ பண்ணுற 2 பில்லியன், இந்துவாக இருக்கிற 1 பில்லியனையும் இஸ்லாத்தில் இருக்கிற 2 பில்லியனையும் ஃபாலோ பண்ணுறது. ஜீசஸ், அல்லாஹ், விநாயகர், இவன் 3 பேருக்குமே இவ்வளவு எதிர்ப்பான மக்கள் இருக்கிற நேரம் ரங்காக்கு தனியாக எல்லாரும் சார்பாக இருக்கணும் நினைச்சா நான் சுத்த முட்டாளாக இருக்கும். அது ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நீங்க இப்போ நாமரோட இருக்கையோ இல்லாட்டி என்ன மஹிந்த ராஜபக்சோட போட்டோஸ் எல்லாம் நீங்க குறிப்பா இந்த தமிழ்ல பிரச்சனைகளை பற்றி பேசுனா வேற போட்டோஸ் போட்டு நீங்க அவையிட செல்ல பிள்ளை நீங்க வந்து இதுக்கு பேச கேட்கறாங்க, நான் கேட்டதான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாம இல்ல தானே. அப்ப அதுக்கு அப்ப அதெல்லாம் என்ன, அது எங்களுக்கு ஒரு புரியாத புதுதாக தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இதில் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் வருது. இப்போ இன்னைக்கு நான் இதில் நடக்க தடக்கி விழுந்தேன்டா, இது நாளைக்கு ஃபேஸ்புக்கில் வரும், தடைக்கு விழா டிவி ஒரு ஃபேஸ்புக்கில் வரும், சரியோ? ஆனால் நான் இதுகளை பற்றி பெருசாக யோசிக்கிறேன், எனக்கு இது சரி மக்களுக்கு இது சரி என்று நான் தீர்மானிக்கிறோம், அதைத்தான் நான் செய்யணும்னு யோசிக்கிறேன். ஒழிய எல்லாரையும் திருப்திப்படுத்துறேன்டா, நான் எப்படி எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் ஜீசஸ் அல்லாஹ் விநாயகர்னு பார்க்க பெரிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவன் போடுற ஃபோட்டோஸை பாருங்கள், நான் இதுவரைக்கும் சோஷியல் மீடியாவில் நானும் நீ இருந்தால் அது ஆக்டிவ் இல்லாத ஆளாக இருக்கணும். மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை பெட்ரூமில் இருந்து கொண்டு கூட ஃபேஸ்புக்கில் போடுவீங்கன்னா நாங்கள் இங்கே பெட்ரூம், எனக்கு தெரியல அது உண்மையில் அந்த ரங்கம்ன்றதுக்கு மீனிங் தெரியுமானு எனக்கு தெரியல. ஆனால் நான் உண்மையில் அந்த ஃபேஸ்புக்கில் உண்மையில் எனக்கு பலர் அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லையா, ஏன்னா இப்போ எல்லா மினிஸ்டர்மாரும் 10-10 பேரை வச்சுருக்கேன். அப்போ அவைகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் பார்த்தேன், அவன் இந்த 10-10 பேரை வச்சு அவன் இந்த கேம்பெயினை கொண்டு வரும். இப்போ அவன்கிட்டருந்து வாரம்னு அவன் சொல்லிடுறேன். ஆனால் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்சவோ இல்லது மைத்ரிபால சிறிசேனோ அவரோட இருந்து நான் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறேன்டா அல்லது மக்களுக்கு துரோகம் செய்கிறேன்டா, அதை தமிழ் பேச மக்களுக்கு துரோகம் செய்கிறேன்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. போயிட்டு பாருங்க, சம்பந்தனியாக போய் பங்களோ வாங்குறேன், அது கூட நான் போய் எங்கேயாவது உழவெல்லாம் திருவேன், ரங்கா போய் மஹிந்த ராஜபக்சவோ பங்களோ வாங்கினாரோ அல்லது பிஸ்னஸ் செய்தார்ன்றது இல்லை. இல்லாட்டி கரப்ஷனில் இன்றைக்கு வந்து ரங்கா விடுபட்டாரன் இல்லை, ரங்காவும் 5 வருஷம் பார்லிமெண்ட்டில் இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கரப்ஷனில் பிடிபட்டுருக்கோம், சரியா? ஆனால் ரங்கா கரப்ஷனில் பிடிபட்டது இல்லை, அந்த நட்பை வச்சு நான் எனக்கு உழைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோஸை போய் பாருங்கள், முள்ளத்தீவில் குளந்திருத்திர படம் இருக்கும் நாம ராஜபக்சவோட, முள்ளத்தீவில் இருந்து மாங்குளத்துக்கு வர காப்பேட் ரோட் இருக்கும் அதில், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பரந்தன் ரோட் காப்பேட் போடுறது இருக்கு, இதுகள் தான் இருக்குது ஒழிக்க அங்கே நானும் அவரும் போய் கரப்ஷன் இருக்குது. நாமளுக்கு இவ்வளவோ பிரச்சனைகள் நீதிமன்றம் வரை சென்றிருக்கு, அந்த நீதிமன்றம் வரை சென்றதில் ஒரு வழக்கில் தான் ரங்கா சம்பந்தம் ஒன்று வரை இருக்கு. அப்போ அவ்வளோ நட்பில் இருந்தாலும் அவன் வியாபாரம் எனக்கு, நான் இன்றைக்கு வந்து இந்த ஒரு காணியை வித்தனண்டாலும் எனக்கு ஒரு 10 மீட்டர் ரோட்டு போடுறான். அப்போ நாமல் ராஜபக்சத்தையும் மஹிந்த ராஜபக்சத்தையும் தான், ஏன்னா அவைகிட்ட தான் காசு இருக்குது. இன்றைக்கு 42 கலாச்சார மன்னங்கள் நூறில் கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒலிஃபண்டில் போனீங்கன்னா லயங்களுக்குள்ளே காப்பேட் போடலான்னு சொல்லிட்டேன், இந்த லயம் ஃபுல்லாகவே காப்பேட்டாக மாறி இருக்குது. மார்க்கஸ் ரோட்லேருந்து வேர்ல்ட் சென்டரில் காப்பேட் ரோட் போடப்பட்டிருக்கு, இந்தியாவில் ஒளி வெளிவையால் போடப்பட்டிருக்கு, வெஞ்சரில் போடப்பட்டிருக்கு. இன்றைக்கு எல்லா கலாச்சாரங்களும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை வந்து சொல்லுங்கள். ஆனால் இதே இது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஆக்டிவ் இல்லை, நீங்கள் இதை விஷயத்தை இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இப்படி தான் நடந்திருக்குன்னு அப்படி சொல்லாமல் அப்படி மக்களுக்கு தெரியும் நீங்கள் தான் அதை செஞ்சீங்க. நான் இதெல்லாமே மறைஞ்சு போய் தான் இருக்குது. நான் சொல்கிறேன் உண்மையிலேயே சிலதுகளை, அதாவது நான் நுரேலியாக கண்டெஸ்ட் பண்ண போகிறேன் தான், எனக்கு ரணில் விக்ரமசிங்க சொன்னவர் ரங்கா நுரேலியா கஷ்டம், நீ மலையக தமிழன் அல்ல, கொண்டு போஸ்ட் அடிக்க மாட்டேன்ற, சாராயம் கொடுக்க மாட்டேன்ற, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவர் தொழிற்சங்கம் இல்லாமல் கண்டெஸ்ட் பண்ணிக்காட்டேன், நான் எப்போ கண்டெஸ்ட் பண்ணிக்கிறேன், போஸ்டர் அடிக்க இல்லை, சாராயம் கொடுக்க இல்லை, ஆனால் கண்டெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி யாராவது ஒரு கட்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பிரதானமாயங்கிற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்லுது திகாம்பரம் சாராயம் கொடுக்குறேன், திகாம்பரத்தின் கட்சி சொல்லுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சாராயம் கொடுக்குறது, ஆனால் ரெண்டு கட்சியும் ரங்கா சாராயம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து உங்களுக்கு விளங்கணும். ஆனால் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறது வெல் ரெண்டது இல்லை நோக்கம்,
அங்கே ஒரு நாங்கள் எங்களோட இதை அந்த மக்களுக்கு ஒரு இதை கொடுக்கணும். ஆனால் அந்த மக்கள் அதை வெளியில் வச்சாங்க. என்ன அங்கே எனக்கு தொழிற்சங்கம் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா அங்கே மூன்று நம்பர் தான் அந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களில் பார்க்குறேன் கல்வி அறிவு வந்து அங்கே குறைஞ்சிருக்கிற வசதிகள் இல்லை மக்களுக்கு. அந்த இடத்துல இருந்து 9 நம்பரில் 15 இண்டிபெண்டன்ட் குரூப்பு போட்டாக்களும் இருக்குது. என்ன திகாம்பரமும் சதாசிவமும் உதியாவும் 3 நம்பரில் போனது தங்களை தனியாக போடுது. இங்கே தொண்டமானவர்கள் தங்களை 3 நம்பர் போகணும். நான் தனியாக தான் போன 9. நான் எலெக்ஷனை வெல்றேன் இல்லைங்க. இப்போ அன்மையோட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அப்படின்னா ரங்கா ஏன் 2015 நீங்கள் தேர்தலில் இறங்காமல் அந்த பெண்களை இறக்கிங்க. அதுக்கெல்லாம் இப்போ இருக்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். அந்த பெண்களை இறக்கினது வெல்றதுக்கு இல்லை. இந்த லயத்தில் உள்ளவன் லயத்தில் உள்ளவன் சொல்லி பணம் படைத்து கொழும்புல இருக்கவன் போய் அங்கே எலெக்ஷன் கேட்டு இல்லாட்டி இந்தியாவில் இருந்து கொண்டு அங்கே எலெக்ஷனுக்கு மாத்திரம் வந்து வென்று கொண்டு தான் மலையத்தில் எம்பி மாதிரி இருக்கிறேன். தங்கட பிள்ளைங்க லண்டனில் படிப்பிச்சு போகுது. ஆனபடியாக நான் என்ன யோசனை, அந்த லயத்தில் இருக்கிற பிள்ளை ஒன்று பார்லிமெண்ட்டுக்கு வந்த அந்த ஒரு பெண் வந்தாரா இருந்தால் அவவுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அவள் அந்த லயத்துக்குள்ளான்னு போகணும். அவவுக்கு குளிக்கிறதுக்கு டம் இல்லை. அப்போ அவள் வந்து அந்த ஓட்ட ஃபோர்ஸுக்கு தான் போகணும். அவருக்கு படிக்கிறதுக்கு குப்புல அம்பு அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அப்போ அவவை கொண்டு வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டில் மாறலாம். இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற மலையகம். இந்த எம்பி ஒரு ஆள் இப்படி தான் இருக்கிறாரு. இப்போ வர பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எம்பி மேலே பார்க்க மலையத்தில் உள்ள எம்பியாக வந்து 5 வாகனம் பெரு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க இங்கே 5 எம்பி ஹரிசனும் பார்க்க மினிஸ்டர்னும் பார்க்க அவங்க பணக்காரராக இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. மக்கள் அப்படி இல்லை. அப்போ நாங்கள் அது கணக்குத்தான் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அது பலராலும் குற்றச்சாட்டப்படுறது. நீங்கள் அந்த சோஷியல் மீடியா இதுகளில் நீங்கள் ஒரு லாயர் வெள்ளக்க பார்லிமெண்ட்டுக்கு போகிறான். தோத்தோட கோட்டை போட்டு கொண்டு போகிறான் நீதிமன்றம். டாக்டர் தோத்தோன்னே போயிடும் இருக்கிற நேரம் போயிடும். எனக்கு இதை தலைவர் இருந்து கொண்டு போகிறோம் இருந்து கொண்டு போயிடும். பிஸ்னஸும் அப்படிதான். அப்படிதான் டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து என்ன செய்யலாம் இதாக இருக்கிற நேரமே ஒரு பக்கத்தில் சுவாமியெல்லாம் டாக்டருக்கு கால் பண்ணுறேன். சரி இன்னும் நானது பார்த்தீங்கன்னா புத்திக பார்த்துருந்தா டாக்டர் ஆனால் அவர் ப்ராக்டிஸ் பண்ணல. நான் அப்படி இருந்து ஜனம் முடிச்சு மீடியா கால் பண்ணுறேன் புத்திக்க பார்த்துருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டியூஷன் மாஸ்டர் இதாக விட்டு டியூஷன் கொடுக்கலாம் மாபத்துக்கு என்று சொல்லி இந்த கம்பஹால ஒரு லீடிங் மேத்ஸ் மாஸ்டர் அவன் எந்த பரல பேச் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி மொரட்டோ கேம்பஸ் அவன் இன்னும் டியூஷன் கொடுத்து வந்துருக்கான். அப்போ என்ன பொறுத்தமல்ல இதை நாங்கள் நிலைநாட்டணும். அதாவது ஜேர்னலிசம் இதில் ஒரு முரண்பாடு இருக்குது. இப்போ அவங்க வந்து அந்த இப்போ ஒரு லோயராக இருந்ததுக்கோ இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்ததுக்கோ அந்த பிஸ்னஸுக்குள்ளே அரசியலை கொண்டு வர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ இதே விஷயம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணி கொண்டு இருக்க உங்களோட எதிர்கட்சி வரைக்கும் நீங்கள் மணிப்புலேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்றது தானே அப்படி யோசிக்கணும். அது ஒரு யோசனை. அது சரி அது அப்படின்ற வகையை நடக்கும். அப்படி வார நேரம் அந்த இன்டர்வியூ வந்து விடும். அப்படி செய்கிற நேரம் அந்த மக்கள் தானே பார்க்குறாங்க. மக்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன் அன்றைக்கு வந்துட்டோ அன்றைக்கு அந்த ஒப்பீனியனில் அந்த மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கறத நிறுத்துவாங்க. சரியா அப்போ பாருங்க ஏன் ஃபேஸ்புக்கில் இதை பார்க்காதங்க பார்க்காதங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஒரு அரசியல்வாதி 2-3 அரசியல்வாதி கம்பெயின் நடத்தியும் ஏன் அவங்களை இப்போ பார்த்த நான் லாஸ்ட் சண்டே மீனில் பார்த்தேன் இன்னொரு எழுதி கொண்டு ஏன் நீ இந்த ப்ரோக்ராம் பார்த்து பார்க்க வேணாம் எழுதுறேன். அப்போ நீயும் பார்த்து கொண்டு நான் இருக்கிறேன். சீரியஸான பொலிட்டிக்ஸுக்குள்ள நான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பேசலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி இந்த இசை நாடகம் இந்த ட்ரிப் போகிறது குளியில் தூக்குறது இப்படியான விஷயங்கள் எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லையா? ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா உண்மையில பாட்டு நான் கூட ரசிக்கிறேன். சில எஃப்எம்க்கு கால் பண்ணி சொல்லுவேன் எஃப்எம்க்கு கால் பண்ணி சொல்லுவேன் எனக்கு இந்த பாட்டுகளை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த மகனாக்கள் சில வழியில் பாட்டு கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த பிடிக்கிற பாடம் முந்தி இப்போ எனக்கு வந்து மேலே பிடிக்கிற பாடம் அந்த மியூசிக். சில பேர் அதில் எனக்கு ஒரு சில பேர் கருத்துள்ள பாட்டுகளை ரசிக்கணும். ஆனால் நான் பாட்டை ரசிக்கிறது என்டர்டெயின்மெண்ட். எப்பயும் நான் வந்து பின்னுக்கு திரும்பி பார்க்குறேன் இல்லை முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா இப்போ என்னை மகன் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்விம்மிங்கில் ஃபஸ்ட்டாக வந்தவர். அப்போ அவர் முதல்ல ஸ்விம் பண்ணுற நேரம் இப்படி திரும்பி திரும்பி பார்ப்பார். அப்போ நான் அவருக்கு நான் திரும்பி பார்க்காதேன்னு இந்தியாவில் திரும்பி பார்க்க மற்றவன் இந்தியாவில் மனக்கு போய்வார் அங்கே கைத்தப்பார். சரியா கொழும்பு பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் இத்தனை வருஷம் மிகச்சிறந்த மாணவர்கள்னு 3 அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒருவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க.
மற்றவர் முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ். இரண்டு பேரும் அந்த நேரத்தில் அவர் ப்ரொஃபஸர், வைஸ் சான்சலராக இருந்தவர், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளராக நீண்ட காலம் பணியாற்றியவர். இவையெல்லாம் இருக்கத்தக்கதான் மூன்றாவதாக கொடுக்கப்பட்டால் ஜெயரத்னம் செய்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சாரு? என்ன அது அது அதுண்ட இது எப்படி வந்தது? முதலாவது அப்போ நீங்கள் சொல்கிற யாருமே ஜனாதிபதியாக பிரதமந்திரியாக வரவே இல்லை அந்த காலகட்டத்தில். அதையே நான் சொல்லுவோம். அது வந்து மேலே 2000 ஆண்டு மில்லியம் அவார்டுன்னு சொல்லிட்டு அவள காலமும் கிளம்பி யூஸ் படித்த காலத்திலேருந்து இன்று வரை இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. அப்போ அதில் வந்து உண்மையில் கொடுக்கணும் சொன்னால் அந்த யூனிவர்சில் படித்து பெர்ஃபார்மன்ஸ் ஆகினா அக்கடை. அப்போ அதில் உண்மையில் பார்த்தீங்கன்னா அப்போ உண்மையில் எனக்கு வந்து 29 இயர்ஸ் தான். நம்ம ராணி விக்ரமசிங்க ஜிஎல்பிஸ் எல்லாம் என்ற வயசு டபுள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் என் வயசு. ஆனால் உண்மையில் எனக்கு மேனேஜர் ஃபேக்கல்ட்டியால் வந்து ரங்க நான் ஒன்று உங்களை தெரிவு செய்திருக்கிறேன். நான் உண்மையை சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன் இது ஒரு ஜோ, இவங்களை என்ன ஒரு ஒரு ஃபன்னுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா வச்சுட்டு போயிட்டோம். அப்போ டீன் கூட அப்போ டாக்டர் குணரட்னன் இப்போ வர யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனில் டெபுட்டி வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனராக இருக்கிறார். அப்போ குணரட்னன் சொன்னார், ரங்கா வி ஆர் செலக்டட் சொன்னேன். அப்போ ப்ரொஃபஸர் சாவித்ரி குணசேகர் வைஸ் சான்சலர் அவர் சொன்னால் ரங்கா அவங்கள தெரியும் சார். அப்போ நாம் அதை பேர் பெருசாக அலட்டி கொள்ளலைன்னா அவர் சொன்ன பேரோட பார்க்க எனக்கு தெரியும் ஓகே இது ஏதோ என்ன இன்றைக்கு ஒரு பைத்துக்கு எடுத்துக்காமல் என்ன எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காண்ட போய் எனக்கு அக்கறை இல்லைன்னா ஐ டோன்ட் நோ. இப்போ எது வாசிக்கிற நேரம் ஒவ்வொரு இதுவும் எனக்கு கொடுக்குறது ரன்வீர் கமிஷன் ஸ்ட்ரங் கவுன்சிலாக இருந்து இப்போ இந்த எதிர்கட்சி தலைவராகி அன்னிடம் பிரைம் மினிஸ்டர் ஆகினது. அது மாதிரி ஜிஎல் பீரிஸ் அங்கேயே படித்து லோவுக்கு இன்னும் லோ காலேஜில் அவர்கிட்ட புத்தகங்கள் இருந்து அதே வைஸ் சான்சலர் ஆகி மினிஸ்டர் ஆகினார். எனக்கு வாசிக்கணும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பு கேம்பஸில் தமிழ்ச்சங்கத்தில் நான் 4 இயர்ஸாக பிரசிடண்டாக இருந்தது. அதை விட எல்லா தமிழ் மாணவர்களையும் இணைத்து அனைத்து கொள்கை தமிழ் மாணவர்களையும் துவங்கினது. அதை விட ஃபேக்கல்ட்டி போர்ட்டில் இருந்தேன், கிளம்பு ஃபேக்கல்ட்டி கிளம்பு யூனிவர்சிட்டி கவுன்சிலர் வைஸ் பிரசிடண்டாக இருந்தேன். ஃபைனல் இயரில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு தான் மேக்ஸிமம் கலர்ஸ் கிடைக்கிறார். ஸ்போர்ட்ஸ் இதுக்குள்ளே ஸ்போர்ட்ஸும் செய்தீங்க என்ன? ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் கேப்டனாக இருந்தேன், ஹாக்கி பிளேயர், ரெஸ்லிங், பாஸ்கெட் பால், வாலிபால், கிரிக்கெட். அப்போ எனக்கு அவ்வளோ சொன்ன மிச்சம் இல்லாத நான் ஏற்றுக்கொள்ளேன். இந்த ரெஸ்லிங்கில் எப்படி ரெஸ்லிங்கும் சொல்கிறேன், ரெஸ்லிங் தான் உண்மையில் எந்த அட்டிடியூட்ஸாக எப்படி. நான் ஒரு நாள் கொமர்ஸ் லெக்சர்ஸுக்கு போகிறேன். இப்போ ரஜரட்ட யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருக்க குமாரன்ட்டு சொல்லி பேராசிரியர் அவர் அண்ணனோட ஃபஸ்ட் இயர் லெக்சரர். நான் ஒரு நாள் போன இடத்துல நான் உண்மையில் போனது ஃபுட்பாலுக்கு நல்ல ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு அந்த ஃபிட்னஸை வச்சுருக்கணும், ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான் போனது. போனோன்னா அந்த கோச் என்ன சொல்லிட்டு என்ன போட்டு விட்டா நான் அந்த இதில் போட்டு எனக்கு மூக்கு உடஞ்சிச்சு. அப்போ அடுத்த நாள் நான் லெக்சர்ஸுக்கு போனேன், மூக்கால் அப்படி பேண்டேஜ் போட்டு கொண்டிருக்கேன். எந்த லெக்சரை கேட்டார் குமாரை கேட்டார் தங்க முக்கத்து துணியார் சரியா. அப்போ எனக்கு அது வரைக்கும் தெரியாது இவட்ட தம்பியார் தான் ஷாக்கண்டியில் ரெஸ்லிங்கில் சாம்பியனாக வந்திருக்கான் ஸ்ரீரங்கம், அவன் தான் என்ன கோச்சுன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கிறேன். அப்போ உடனே சொன்னார், நான் எப்படி ரெஸ்லிங் ப்ராக்டிஸ் போனேன் சார். வீட்டில் கிளாஸ் இருக்கு 300 பேர் கிட்டே நான் ஃபஸ்ட் இயர்னா. அப்போ தான் மினிஸ்டர் புல்வான் தேவத்தையும் மேரி தேவத்தையும் ஏழுமான விஷயம் இருக்குது இதில் விஷயம் அது உனக்கு தெரியணும். முதல் உனக்கு எல்லாம் என்ன ரெஸ்டிங் வேணும் இன்றைய கிளாஸஸ் இருக்கு. அப்போ தான் நான் சொல்லிச்சேன் ஓகே இதுக்கு நான் உண்மையில இந்த ரெஸ்டிங்கு போகணும்னு சொல்லி. நீங்கள் ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த மெயின் டேபிளில் செகண்டாக இருக்கேன். எனக்கு வந்து கிளம்பு உண்மை விளங்கு. அப்போ அதெல்லாம் சொன்னேன் இல்லை இவருக்கும் இவருக்கு கறி பூசுறா இல்லை இவர் எனக்கு சொல்கிறாரு நீலாண்டு. அப்போ இதை நான் ஹார்டாக ட்ரெயின் பண்ணி நான் இதை அச்சீவ் பண்ணணும்ன்றது தான். அதெல்லாம் நம்ம ஒரு 3 இயர்ஸாக நான் கண்டினியூஸ் கலர்ஸும் பண்ணது. எனக்கு இன்டர் யூனிவர்சிட்டியில் 3rd ப்ளேஸும் கிடைச்சது ரெஸ்லிங். ஆனால் உண்மையில் முதல் போனது வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங். பொலிட்டிக்கல் டிபேட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உண்மையில் மகாராஜா சேர்மன் வந்து கேட்ட ஒரு நாள் ரங்கா வைகான் ஸ்டார்டுவோ பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் சாப்பிட்டு அதில் தான் நானும் மேலே வந்து அவர் சொன்னார் வைகான் பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் கிளம்பு கேம்பஸ் இதெல்லாம் நீ செய்வேன் வைகான் ஸ்டார்ட் போடுவேன். அதில் தான் நான் உண்மையில் வந்து பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன். நான் அவர் சொன்னால் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நான் அவர்கிட்ட பேக்கப் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் சொல்ல மாட்டேன் சேனலில் ஃபுல் பேக்கப் இருந்தேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மின்னல் தான் இந்த ப்ரோக்ராமில் நேம். அந்த தீம் கூட மின்னல் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்ற ஆரம்ப மின்னல் போய் பார்த்துட்டா மின்னலுக்குள்ளே நெருப்பெரியும் என்ற அந்த ட்ரெய்லரை செய்தவனுக்கு மின்னலட்டா நெருப்பண்டு நினச்சிட்டான். அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக அந்த மின்னல் ரன் பண்ணப்படுது நெருப்பு நெருப்புல நெருப்புக்கு மின்னலுக்கும் என்ன சம்பந்தம் பேர் மின்னலாக இருக்கலாம் செய்கிறது நெருப்பு தெரியல. அவன் உண்மையில் இவ்வாறு சேர்மன் ராஜமேந்திர தான் கூப்பிடுச்சனா ரங்கா யூ டூ பொலிட்டிக்கல் டிபேட்ஸ். அப்போ முதல் ஒரு 5-6 ப்ரோக்ராமில் சேனலில் பேக்கப் இல்லாட்டி அவர்கிட்ட பேக்கப் இருக்குது. ஆனால் அது வந்து பேக்கப் வந்து அப்படியே பிக்கப் ஆகிடுச்சு. அதில் தான் உண்மையில் வந்து சக்ஸஸ் ஆகினது மின்னல். இப்போ உண்மையில நான் எங்கே போனாலும் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி பிகாஸ் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒரு கொஞ்சம் பேர் பட் யூ கன்சர்னிங் தி கிரிட்டிசிசம் அதை நீங்க எடுக்கறீங்க. ஐ அம் நாட் கன்சர்னிங் தி கிரிட்டிசிசம் எடுக்கறதே இல்ல. ஒரு நாள் கூட விமர்சனம்
வாழ்த்துவார் வாழ்த்து. எந்த ஒரு விமர்சனத்தையும் நீங்க ஆரோக்கியம் எடுத்துறது இல்லை? ஆரோக்கியம் இல்லை, விமர்சனத்தை நான் பார்த்து கொள்வேன். ஆனா எனக்கு அதுல தெரியும் எது சரியான விமர்சனம் சரியில்லாத விமர்சனம் என்று சொல்லுவாங்க. சரியா, இப்ப சில பேருக்கு அப்படின்னா நீங்கள் மின்னல்ல கதைக்கிறீங்களே சொல்லி கேட்குறேன். சில போட்டுக்கலாம் ஃபேஸ்புக்கில், என்னமா ஒரு மினிஸ்டர் ஒரு சொந்தக்காராக போட்டுக்கலாம். இப்போ நான் இல்லை, அதெல்லாம் நான் நடக்கப்படுற விஷயத்தை சொல்கிற வழி தான் நான் மின்னலை பார்க்குறேன். சரியா, சில பேருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லி கொடுத்தா செய்கிறீங்க. நான் சொல்லி கொடுக்குறத தான் எம்பி வந்து சொல்கிறான்னா அவன் எவ்வளோ முக்கனாக இருப்பான்றதை யோசிப்போம். நான் அப்படி தான் போடுறேன். ரைட், ஓகே, நான் சொல்லி கொடுக்குறத தான் இவன் வந்து இங்கே கதைக்கிறானா, இவனை மக்களையும் தெரிவு செய்யணும். அது நிறைவாக இப்போ கேள்வி, இப்போ இப்போ நீங்கள் விளவு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் பல தலைவர்களை சந்திச்சிருக்கிறீங்க, அந்த அதில் உங்களை வந்து அதிகம் கவர்ந்தவர் யார், என்ன வெரைட்டிஸில் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட போய் கதைக்கிறீங்க, கமல்ஹாசனோட போய் பேசுகிறீங்க, அதுக்கு பிறகு பார்த்தா என்ன நினைக்கிறேன் பேங்கின் மூனோட போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறீங்க, அவர் தானே செக்ரட்டரி ஆஃப் யூனியன் இருக்காங்க சார், ஒபாமாவோட ஸ்டெப் சிஸ்டரோட நீங்கள் கேம்பெயினுக்கு போயிருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு கேம்பெயினுக்கு போகிறீங்க, என்னத்துக்கு, என்ன இதெல்லாம் என்ன சம்மந்தம் இதில்? இல்லை அதெல்லாம் உங்களை வந்து ஒபாமாவோட கேம்பெயினுக்கு போனதும் ஸ்டேட்டிப்பான யூஎஸ் கவர்மெண்ட் வந்து என்னையும் பொம்பேயில் தற்போது சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபெர்னாண்டஸ் சிஎம்ஆ இருக்கிற அவரையும் என்னையும் வந்து யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் தான் நானும் பொம்பை சிஎம் தற்போது சிஎம் பொம்பை தேவேந்திர ஃபெர்னாண்டஸும் நானும் மற்றது இப்போ பாகிஸ்தானில் இம்ரான்கானோட இருக்கிற கவர்மெண்டில் இருக்கிறவரும் அதேமாதிரி தாய்லாண்டில் இப்போ இருக்கிற ஃபாரின் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியாக இருக்கிறவர் நாலு பேரையும் எங்களை ஏஷியாவிலேருந்து ஒரு மானிட்டரிங் பாடி மாதிரி சரி செய்து ஒபாமாட்ட ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அதில் தான் நாங்கள் ஹவாயில் வந்து ஒபாமாட்ட செப் சிஸ்டர் தான் ஹெடிங் த கேம்பெயின். அப்போ அவோட சேர்ந்து கேம்பெயினை கொண்டு போனது. நான் உண்மையில் நான் பார்த்துட்டு செஞ்சேன்னா உண்மையில் இப்போ எனக்கு பிடிச்ச ஆக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎன் பகவதி ஃபோமர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. என்னோடய கான்ஸ்டிடியூஷனில் நியாயமான சேஞ்சஸை கொண்டு வந்துருக்கேன். கொண்டு போட்டவர் கேட்குறார், நீங்கள் வாரீங்களா ராஜ்சபாக்காண்டு காங்கிரஸ் கேட்குறேன். இல்லை உங்களை இல்லைனா தலைவனியை வச்சுனா ஜுடிஷியர் இல்லை, நானும் உங்கள்கிட்ட வர மாட்டேன். இப்போ என்னென்ன சில பேர் கேட்குறேன், அதனால் ஏன் நீங்கள் இந்த எலெக்ஷன் கேட்குது? எனக்கு எலெக்ஷன் பார்த்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஊடகவியலாளர், செகண்ட் எம்பி, எனக்கு எம்பின்ற போஸ்ட் வந்து அது ஒரு பை ப்ராடக்ட், ஒரு நீங்கள் ஒரு ஃபுட்டில் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டார்ட் அப். என் மெயின் கோர்ஸ் வந்து ஜேர்னலிசம், ஏன்னா அதில் ஐ என்ஜாய் அலாட். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரோக்ராம் கூட உண்மையில் நல்லா என்ஜாய் பண்ணி நான் செய்வேன். அது எனக்கு ஒரு விருப்பமானது. அரசியல் என்பது வந்து இப்படியும் செய்யலாம்னு காட்டுறதுக்காண்டி இறங்கினதை ஒழிக்க, ஆனால் எதிர்கட்சியில் இருந்தால் நீங்கள் இப்படி செய்யலாம். எதிர்கட்சியில் நீங்கள் எக்கச்சக்கமாக விமர்சிக்கிறீங்க. இன்னொரு குற்றச்சாட்டு தான் ஞாபகம் வந்தது, உங்களோட நிகழ்ச்சிக்கு வந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு குறைவு என்று ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்படியான கேள்விகளை கேட்டு சில விஷயத்தை வெளியில் எடுத்து விட்டுருவீங்க. இரண்டாவது குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் யாரோட எதிர்க்கிறீங்களோ அவைகளோடலாம் உங்களுக்கு தனிப்பட்ட தொடர்பு இருக்குது. இது ரெண்டும் வந்து கொண்டே இருக்குது. அதுக்கு அந்த புகைப்படங்களை போட்டு தான் அந்த இதெல்லாம் நான் சொல்ல இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் மேனேஜர்ஸ் என்ன இதில் ரிலீஸ் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆன்சர் இல்லை. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ நான் இந்த பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ப்ரோக்ராமில் அவையில் ப்ரொமோட் பண்ணினா தான் அந்த பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் அவை விட்ட பிள்ளையையும் நான் சொல்லித்தான். அப்போ அதுதான் இந்த கடமை. குற்றச்சாட்டு உள்ள ஒருத்தர் அழைச்சு நான் அவரோட இன்டர்வியூ பண்ணி கொண்டிருக்கேன், வெளியில கூப்பிட்டு ஏன் அவங்க எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றீங்க, ரோட்ல போய் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரையுமே நாங்க என்ன தள்ளி தள்ளி அடிச்சுட்டா நடக்க முடியும், பிடிச்சது பிடிக்கல. அஸ் அ ஜேர்னலிஸ்ட் வி ஹேவ் டு கால் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அவர்களுக்குரிய நியாயங்கள் இருக்கும். அதை நாங்கள் வெளிக்காட்டுறதுக்கு தான் நாங்கள் ஊடகத்தை பயன்படுத்துறோம். இதுதான் எங்களுடைய தர்மம். இதைத்தான் நான் சொல்கிறேன் ஆன்சர். இந்த சேம் அவங்க விஷயத்தை உள்ளிலேருந்து எடுக்கணும். மற்றது எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எதிராக கேட்குற ஆட்களோட நீங்கள் சொல்லுங்கள் நட்பாக இருக்கிறவங்க, அது மிகவும் முக்கியம். ஏன்னா நான் நட்பில்லாட்டி நான் எதிரியுடைய அதனை மீடியாவில் கூட அடிக்கிறேன். என் நண்பனாக கூட்டி கொண்டு நான் நண்பனாக கொண்டு வந்து அவனுக்கு எதிராக கதைக்கிறேன்னா அதுதான் உண்மை. அதை விட்டு போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிரிட்டிசிசம் தனியாக சொல்கிற மாதிரி அடைய நல்ல நட்பாக வெளியில் தொடர்பு வச்சுக்கொண்டு மீடியாவில் வந்து கதைக்கிறேன்னா அதுதான் தேவை ஜேர்னலிசம். அதை விட்டு போட்டு வெளியில் எதிரியாக இருக்கிறவனை கொண்டு வந்து மீடியாவில் அடிக்கிறோம்டா அது ப்ரொஃபஷனலிசம் இல்லை. என்ன சொன்னால் வெளியில் ஒரு எதிரியை நாங்கள் இனங்காங்கிறோம், அந்த எதிரியை உள்ளுக்கு வந்து அடிக்கிறோம். அவன் கெட்டவனு தெரிஞ்சும் அவனோட உறவாடக்க தான் அவனோட உண்மையான உள் வீட்டு விஷயங்கள் தெரியும்.
என்ன பலர் கேட்டவன் உண்மையில வந்து போன முறை அரசாங்கம் கபுல மண்டலம் வந்து மைத்திரி பாண்டை நாங்கள் இதில் சொன்னான்னு சொல்லி மைத்திரி பாலம் வருவாருண்டு. ஆனால் அதுக்கு எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு செட்டப்பில் ஒன்று போகுது. பட் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு மஹிந்த ராஜபக்சாவும் வந்திருக்காரு, ரணில் விக்ரமசிங்கவும் வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ என்ன பொறுத்தவரை அந்த இன்டர்வியூவில் வார நேரம் எனக்கு ரணில் விக்ரமசிங்கவும் வந்துருக்காங்க, மஹிந்த ராஜபக்சாவும் வந்துருக்காங்க. நோ டிஃப்ரெண்ட். அவர்கள் வந்துச்சுன்னு நம்ம சொன்னால் அந்த இன்டர்வியூக்கு வந்துச்சுன்னா தே ஆஸ் அ தமிழ் தரப்பில் எந்த மாற்றம் நடந்தாலும் அதுக்குள்ள ஜெயரட்டம் ஸ்ரீரங்காவுக்கு பெரிய தொடர்பு இருக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. அது உண்மையா? அதாவது அரசியல் மாற்றம் கேட்க வேண்டிய கடமை இருக்கு. இல்லை அரசியல் மாற்றங்கள்ல எந்த இன்வால்மெண்ட் இருந்தால் தெரியும். அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை உடைக்கிறது கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸாக பல சக்திகள் முயற்சி செய்யணும். இந்த ஃபீல் உதாரணத்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுபல சீனாட பிரச்சனை நான் பற்றுசா கதைக்கிற நேரம் ஒரு அமைச்சர் முஸ்லீம் அமைச்சர் பிரச்சனை இவனால் தான் எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு எல்லாம் இல்லாமல் போனாங்க. அப்போ என்ன விட மஹிந்த ராஜபக்சே கோட்டாபி ராஜபக்சே கூப்பிட்டு வச்சு உன்னால் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை, நீ தான் இந்த இதெல்லாம் அனுப்பாரு. நான் அவருக்கு சொன்ன பாது 7 24 மணித்தியாலத்தை 7 ஆளை பிரிக்குங்க. 7 ஆளை பிரிக்கி போட்டு நான் ஒரு 1 hour தான் இந்த சண்டையில் செய்கிறேன். இந்த 1 hour எனக்கு முஸ்லீம் மக்களை மாற்றியலுமென்றால் உங்கள்கிட்ட இருக்கிற இவ்வளோ கேபினட் மினிஸ்டர்ஸ் முஸ்லீம் மினிஸ்டர்ஸ் இவ்வளவு எம்பி மேரம் என்னத்துக்கு இருக்கணும்? உங்கள்கிட்ட ரூபானி இருக்குது, உங்கள்கிட்ட ரைட்டியன் இருக்குது, இவ்வளோத்தையும் வச்சுக்கொண்டு நான் இதை 1 hour ப்ரோக்ராமில் மாற்றிடமாட்டேன். அப்போ நீங்கள் எல்லா சேனலையும் க்ளோஸ் பண்ணி எந்த ப்ரோக்ராம் பாருங்கள். அதான் அவர் சொன்ன அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டருக்கு மேலக்க முடியல, ஒரு கைகளை போயிட்டு அவரால் அதுக்கு பதில் சொல்லிடலாம். அப்போ ஒரு மினிஸ்டர் போயிட்டு அவருக்கு க்ரோஸ் பண்ண வேணும். ஆனால் ரங்காவால் தான் எங்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் ஓட்டு இல்லை, ரங்காவாலே இல்லை. எனது எதிரொலியில் எந்த பெரிய ஒரு அரசியல்வாதி வந்தாலும் முரண்பட்டு இலகுவாக பேசிடுவேன், கேள்விகளை கேட்கிறேன். நான் முதல்ல அப்படி ஒரு வியப்பொன்று எனக்கு இருந்தது என்னெண்டா, நாங்கள் தொழிலுக்கு சக்திக்கு வரையாக்கே நீங்கள் எங்களுக்கு பணிப்பாளராக இருந்தீங்க, அந்த அதுக்கு பிறகு தான் நீங்கள் விளையிங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், ஆகவே நான் உங்களை அண்ணாண்டு கூப்பிட்டு தான் பழக்கம். நீங்கள் உங்கள்கிட்ட நான் இந்த முரண்பாடுகளை கேள்வி கேட்குறதுக்கு இடம் கிடைக்குமாண்டு உண்மையாக சொல்லுவோம். என்னடா இப்போ நீங்கள் தான் எங்களை வளர்த்தீங்க, வளர்த்த நேரத்தில் நாங்கள் சரியானதை செய்யணும்னு தான் சொன்னீங்க, செஞ்சோம். ஆனால் இதே விஷயம் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்க நீங்கள் அதுக்கு முகம் கொடுப்பீங்களா என்று தான் நான் பயந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மிக சுமூகமாக அதுக்கான காரணத்தை சொல்லிட்டீங்க. அதாவது நான் நினைக்கிற இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன கேள்விகள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வினாவாக இருந்துச்சோ அவ்வளோத்தையும் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன், இன்ன முரண்பாடு அவ்வளோத்தையும் கேட்டுட்டேன், நீங்கள் அவ்வளோத்துக்கு உங்களுடைய இதை தந்துட்டீங்க. இதை பக்குவத்தை நான் பணிப்பாளர் இருந்த ரங்கானாட்ட அன்றைக்கு பார்க்கல, ஏன்னா எனக்கு தெரியும் எப்படி ஃபயர் அண்ட் கோ உண்டு. அப்போ சரியான கஷ்டப்பட்ட காலம் நான் நினைக்கிறேன். நம்ம எங்களுடைய சக்தி ஹிஸ்ட்ரியில் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ப்ரொஃபிட்டபிள் அதாவது லாபத்தை மிக மிகச்சிறந்த முறையில் கையாண்ட காலம். நன்றி அண்ணா, நான் எதிர்பார்க்கிறேன். அது கூட சொல்கிறா அதெல்லாம் என் டைம் போகிறேன். எனக்கு சேனலை தார நேரம் 15 மில்லியன் தான் எங்களை சேனலில் டேர்ன் ஓவர். அப்போ ஒலிம்பிக்கு நாங்கள் எடுத்துட்டோம் ரைட்ஸை, அதுக்கு ஒலிம்பிக்ஸில் ரைட்ஸை வச்சா இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் குவியும், அதை வச்சே 25 மில்லியன் தான் அச்சீவ் பண்ணாங்க. நான் சேனலை எடுத்து 3 மாதத்தில் நான் 50 மில்லியனுக்கு கொண்டு 50. நன்றி அண்ணா, சந்தோஷம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட குடும்பத்தோடைய உங்களோட பிள்ளைகளோட மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை எதிர்காலத்தில் அமையணும். உங்களுடைய இந்த என்டர்டெயின்மெண்ட் மைண்ட் செட் இப்போ இன்னும் கொஞ்சம் கூடி அடுத்த சூப்பர் ஸ்டார் படத்துலையாவது நான் உங்களுக்கு வந்து பார்க்கலாமான்னு சந்தோஷப்படுறேன். நேர்களுக்கும் எங்களை நிகழ்ச்சியை தொகுத்த கஜமுகனுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தயாரிப்பாளர்கள் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். மின்னலொலி மின்னலும் எதிரொலியும் உண்டாச்சு இருந்திருக்கு. திரும்ப எனக்கு கேள்வியை கேட்க சொல்லிட்டாங்க, பிறகு ஒன்றும் போன பிறகு அட்டாக் இல்லை தானே. மீண்டும் இன்னும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.